அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle. அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப். இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தால் விடுதி நோயாளிகள் வெளியேறினர். தீர்வு காண திங்களன்று பேச்சு. சாவகச்சேரி மருத்துவமனையில் தொடரும் பணி புறக்கணிப்பால் அங்கு விடுதிகளில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வெளியேறியுள்ளனர். இதே நேரம் இரு நாட்களாக தொடர்ந்த வேலை நிறுத்தத்தால் அந்த மருத்துவமனையை நம்பியுள்ள பொதுமக்கள் பலரும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, ஜனாதிபதி பதவிக்காலம் விரைவில் புதிய சட்டம் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான குழப்ப நிலை காணப்படுவதாகவும் அதனை ஆராயும் நோக்கில் அமைச்சரவையில் யோசனை ஒன்றை ஜனாதிபதி முன்வைத்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. கிணற்றில் புதைக்கப்பட்ட ஜோதியின் சடலம் மீட்பு. பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தல் யாழ் வம்சாவணி பெண் வெற்றி என்கிறதான ஒரு படத்திடம் கூடிய ஒரு செய்தி. கடன் மறுசீரமைப்புகள் மூலம் 800 கோடி டாலர் நிவாரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஒற்றையாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குவதற்கு எத்தனிக்கிறார் ரணில், செல்வராசராஜ கஜேந்திரன் குற்றச்சாட்டு. ராசம்பந்தரின் பூதவுடல் திருமலையை வந்தடைந்தது என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி. யாழ் போலீஸ் பிராந்தியத்துக்கு புதிய அச்சகர். மீனவர் பிரச்சினை தீர்வுக்காக இந்தியாவுடன் மீண்டும் பேச்சு, புதுடில்லிக்கு வருமாறு தனக்கு அழைப்பு என்கிறார் டக்ளஸ். விபத்தில் 4 பேர் பலி. லோரி கவர்ந்து ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. கொக்குதொடவாய் புதைக்குழி பிரதான வீதியும் அகலப்படுகின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சம்பந்தன் என்ற தமிழ் தேசிய இன போராளியின் குரல் ஓய்ந்துவிட்டது. வடமாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் தன்னார்வ தொண்டர்கள் குழு இலங்கைக்கு. அரசமைப்பு ஓட்டையை பயன்படுத்தி பதவிக்காலத்தை நீடிக்க ரணில் முயற்சி, மாயந்த திசாநாயக்க குற்றச்சாட்டு. ராஜ் சம்பந்தனுக்கு நல்லூரில் அஞ்சலி. 10 நாட்களுக்குள் 1200 அலுவலகங்கள் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்துள்ள ரணிலின் திட்டம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக கொழும்பு மாவட்டத்தில் 1200 அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். 2 சிறுமிகள் துஷ்பிரயோகம், தலைமறைவாக இருந்தவர் கைது. தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது, வெள்ளை அறிக்கை வெளியிட தமிழக அரசு தயங்குவது ஏன், அண்ணாமலை கேள்வி. ரங்கசாமி ஆட்சிக்கு பாஜக நெருக்கடி. இடைத்தேர்தல் அல்ல அது இடைத்தேர்தல், விக்கிரவாண்டியில் நடப்பது இடைத்தேர்தல் அல்ல அது இடைத்தேர்தல் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கு துரோகம், பாடம் புகட்ட வேண்டும். தமிழகத்தில் புரட்சிகர திட்டங்கள் என்கிறதான ஒரு செய்தி. சகல மாநில முதல்வர்களையும் சந்திக்க சட்டத்தரணிகள் திட்டம். விஜய் மீது விமர்சனம் என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது, தேர்தலில் விரல்களுக்கு மை பூசும் முறைமை இனி அவசியமில்லை, பவரல் அமைப்பு சுட்டிக்காட்டு. தேர்தல்களின் போது விரல்களுக்கு மை பூசும் முறைமை இனி அவசியமில்லை என ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவரும் பவரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளருமான ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். வரி செலுத்தும் குறுந்தகவல் கிடைத்தவர்கள் கவனத்திற்கு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. வரி செலுத்துமாறு கோரி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடமிருந்து கடிதங்கள் அல்லது குறுஞ்செய்திகளை பெற்றவர்கள் தமது மாதாந்த வருமானம் 1 லட்சம் ரூபாவை தாண்டவில்லை என்றால் அதற்கு இணங்க தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியை தெளிவுபடுத்தியுள்ளார். பேர்வளை மீன்பிடித்துறையில் விசேட சோதனை நடவடிக்கை, போதைப் பொருட்களுடன் 10 பேர் கைது. தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை தயார்படுத்தும் பணிகள் மும்மரம். நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருகின்றனர். நாடு பற்றி எறிந்த போது ஓடியொழிந்தவர்கள் ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருகின்றார்கள் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் விஜயாலேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் தமிக்க பெரேரா அறிவிப்பு. வாகரையில் மினி சூறாவளி, 12 வீடுகள் பலத்த சேதம். வாழைச்சேனை அன்னூரில் ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி. கதிர்காம ஜாஸ்திரிகளுக்கு இலவச மருத்துவ முகாம். நடமாடும் உணவு வண்டி தயாரித்து சம்மாந்துறையில் அறிமுகப்படுத்தல் என்கிறதான ஒரு செய்தி. இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு தொடர்பில் சந்திப்பு. விசேட வேலை திட்டத்தின் கீழ் 4 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டல்.
இந்திய இழுவை மடி படகுகளால் இலங்கைக்கு ரூபாய் 70 கோடி இழப்பு. அத்துமுறைய இந்திய இழுவை மடி படகுகளினால் இலங்கைக்கு 700 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீன்பிடி அமைச்சு தெரிவித்துள்ளது. பெருமளவிலான உலை எண்ணெய் திருடிய மோசடி கும்பல் சித்தியது என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி மன்ற வாகனங்களை முன்னாள் தவிசாளர்களுக்கு வழங்குவது சட்டவிரோதம், கபி அமைப்பு சுட்டிக்காட்டு. கிழக்கு, மத்திய மற்றும் தென் மாகாண ஆளுநர்கள் மூலமாக உள்ளூராட்சி மன்றங்களில் கடமையாற்றிய முன்னாள் நகர முதல்வர்கள் மற்றும் தவிசாளர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தின் ஊடான இணைப்பாளர்கள் பதவியை வழங்கி அதனூடாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான வாகனங்களை பாய்ப்பதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதனூடாக தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் அரச சொத்து துஷ்பிரயோகப்படுத்தப்படுவது தொடர்பில் கபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பினூடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முடங்கிய திட்டங்கள் மீண்டும் உயிர் பெறும் என்கிறதான ஒரு செய்தி. ஸ்டேலில் இலங்கையர் பொறுப்பேற்ற நடத்தை, வேலை வாய்ப்புகள் நெருக்கடி நிலையில் என்கிறார் அமைச்சர் மன்சுன் ஆணையக்கார. ஜனாதிபதியின் பாராளுமன்ற உரைக்கு ₹1 கோடி செலவு. பதட்டங்களுக்கு மத்தியில் நேற்று பதவியை பொறுப்பேற்ற தயாசிரி, சுதந்திர கட்சி தலைமையகத்துக்கு கடும் பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜயசேகர கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக நேற்று காலை கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அத்தியாவசிய பொருட்களை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை. சிறுபோக நெச்சரிக்கை, யானைகளால் நாசம். பொருளாதார தொடர்பு விரிவாக்கம், இலங்கை ஜப்பானிடையே பேச்சுக்கள். சிகிச்சை மறுக்கப்பட்டதால் உயிரிழந்த 2 மாத குழந்தை. மாத்தறை புதிய மாவட்ட வைத்தியசாலையில் 2 மாத குழந்தைக்கு சிகிச்சை வழங்க மறுத்ததை அடுத்து குழந்தையை வேறு ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் மோப்ப நாய் பிரிவுக்கு நெதர்லாந்திலிருந்து 35 நாய்கள். அக்கராயன் குளத்திற்கு அருகில் ஆணின் சடலம். உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது தொழிற்கட்சி முன்னிலை பிரதமர் ஆகிறார் ஸ்டார்மர். 5-4 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டனில் ஆட்சி மாற்றம். தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்கின்றேன் ரிஷி சுனக் தெரிவிப்பு. ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் நான் தான், ஜோ பைடன் திட்டவட்டம். எல்லை பிரச்சனையை தீர்க்க இரட்டிப்பு முயற்சி ஒப்புதல், சீன அமைச்சரவை சந்தித்த ஜெய்சங்கர் தகவல். அஸ்ஸாம் மணிப்பூரில் கனமழை, வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் பலி. ஸ்டேல் மீது தாக்குதல். சமூக தளங்களுக்கு 6 நாட்கள் தடை என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது ஆசிரியர் ஒருவருக்கு போலின் முகநூலில் அவதூறு ஏற்படுத்திய கிராம அலுவலகர் கைதாகி பிணையில் விடுதலை. வவுனியாவில் ஆசிரியர் ஒருவருக்கு போலி முகநூலில் அவதூறு ஏற்படுத்தி தொலைபேசியில் மிரட்டல் விடுவித்த கிராம அலுவலர் ஒருவர் கைதாகி நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விசேட சுற்றுவளைப்பின் போது கிளிநொச்சியில் 10 பேர் கைது. மின்னல் தாக்கி விவசாயி பலி. பண மோசடி, சந்தேக நபர்கள் 18ஆம் தேதி வரை மறியலில். அச்சுவேலியில் பக்திபூர்வமாக இடம்பெற்ற அர்ச்சனை பூக்கள் இசைப்பிள்ளை வெளியீடு என்கிறதான படத்திறங்கூடிய ஒரு செய்தி. சந்தேகத்துக்கிடமான முறையில் விமான நிலையத்தில் நின்ற கார். உலக தலைவர்கள் ராஜதந்திர மட்டங்களில் நன்கு அறியப்பட்ட தலைவர் ராஜ்சம்பந்தன். தமிழர் சமூக ஜனநாயக கட்சி தலைவர் சுகு இரங்கல். ஜப்பானின் உதவிகள் கிடைத்தால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் ஆரம்பமாகும் அமைச்சர் பந்துல குணரத்ன. இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் சி வி விக்னேஸ்வரன் கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரும் மனு திங்களன்று விசாரணைக்கு வரும். 4 நீதியரசர்கள் கொண்ட ஆயத்தத்தின் முன் என்கிறதான செய்தி காணப்படுகின்றது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பான விளக்கத்தை நீதிமன்றம் வழங்கும் வரை திட்டமிடப்பட்ட ஜனாதிபதி தேர்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை கோரி தொழிலதிபர் சி டி லெனவா தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது. குளிக்க சென்ற பெண் போலீசை வீடியோ எடுத்த கான்ஸ்டபிள் கைது. ஆளுநர்களால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நியமனங்கள் ரத்து, தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவு. மருத்துவ உபகரணங்கள் தளபாடங்கள் கையளிப்பு. மைத்ரிபால தயாசிரி உறவில் புதிய திருப்பம் என்கிறதான ஒரு செய்தி. பாதாள உலக குழுவை சேர்ந்த இருவர் கைது என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருப்பது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட குழு விசாரணை. தெளிப்பளை மகளிர் இல்லத்தில் முறைகேடுகள் எதுவும் இல்லை, ஆளுநரிடம் நேற்று அறிக்கை சமர்ப்பிப்பு. தெளிப்பளை மகளிர் இல்லத்தில் முறைகேடுகள் எதுவும் இடம்பெறவில்லை என ஆளுநரால் நியமிக்கப்பட்ட மூவர் கொண்ட குழு தனது விசாரணை அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்த்தால் மகளிர் இல்லத்தை மூடுமாறு நான் உத்தரவிடவில்லை, பழைய மாணவர்களிடம் ஆளுநர் தெரிவிப்பேன் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தெளிப்பளை மகளிர் இல்லத்தில் தங்கியிருந்து படித்து பட்டம் பெற்ற சுமார் 25 பழைய மாணவர்கள் நேற்று தினம் வடக்கு மாநில ஆளுநரை சந்தித்திருந்தனர் என்கின்றவாறு அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்.
உரிய திகதியில் தேர்தல் நடைபெறும், தேர்தல்கள் ஆணையாளரிடம் விடயங்களை விளக்கியுள்ளேன், மகாநாயக்கத்தினரிடம் ரணில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவில் ஆணொருவரின் சடலம் மீட்பு, வேலணை கடற்கரையில் மீனவரின் சடலம் கரையொதுங்கியது. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண டில்லி வாரங்கள், இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டக்ளஸுக்கு அழைப்பு. 13 திருத்த சட்டத்தை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துக, முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜாஸ் உரிய. அத்தியாவசிய பொருட்களை விடுவிக்க நடவடிக்கை, நிதி ராஜாங்க அமைச்சர். மின்சார விநியோகம் அத்தியாவசிய சேவையாக வர்த்தமானி வெளியீடு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 3 அடிப்படை உரிமை மெனுக்கள் தாக்கல் போன்ற செய்திகள் தான் இன்றைய முன்பக்கத்திலே விளம்பரிலே இடம்பிடித்திருக்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகள் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும், உயர்கல்வி ராஜ்யாங்க அமைச்சர் என்கிற தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சட்டத்தரணி நமநாதனின் நூல் வெளியீடு நாளை என்கிற செய்தி காணப்படுகிறது. தலைமன்னாரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தனுஷ்கோடியில் தஞ்சம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ரூபாய் 300 நெருங்கியது டாலரின் பெறுமதி என்கிற செய்தி. வெளிநாடு அனுப்புவதாக பிறகு ஏமாற்றி பண மோசடி செய்த பெண் ஒருவர் கைது என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 10 நாட்களுக்குள் 1500 அலுவலகங்கள் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து புதிய திட்டங்கள். கடந்த வாரத்தில் மட்டும் 846 டெங்கு நோயாளர்கள் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு. பிரித்தானிய தேர்தல் வரலாற்றில் சாதனை படைத்த ஈழத்தமிழ் பெண். கட்சி தலைமையத்துக்கு முன் கடமைகளை பொறுப்பேற்றார் தேவஸ்ரீ. அதானின் காற்றாலை மின்சார திட்டம், 20 வருடங்களுக்கு நிலையான கட்டண அறவீடு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. மட்டு வாகரையில் சூறாவளி, 12 வீடுகள் சேதம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஈக்குவாடரை வீழ்த்தி அரையிறுதியில் அர்ஜென்டினா, அது கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் முதல் காலிறுதி ஆட்டம் இந்திய நேரப்படி நேற்று காலை இடம்பெற்றது. இதில் அர்ஜென்டினா ஈக்குவாடர் அணிகள் மோதின, ஈக்குவாடரை வீழ்த்தி அரையிறுதியில் அர்ஜென்டினா என்கிற செய்தி. யூரோ கால்பந்து போட்டி துருக்கி வெற்றி நடை, இந்திய வீரர்களை வரவேற்க திரண்ட ரசிகர்கள் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்த்தால், ஆளுநர்களின் சட்டவிரோத நியமனங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஹஃபே வலியுறுத்து. மாகாண ஆளுநர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஹஃபே அமைப்பு தேர்தல் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, காணி விலையில் திடீர் மாற்றம், ரா சம்பந்தனுக்கு திருமலையில் அஞ்சலி போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. சிகிச்சை வளங்களை முன்னெடுங்கள், மருத்துவமனைக்கு முன் திரண்ட மக்கள், முன்னாள் நகரசபை உறுப்பினர் கைதாகி பிணையில் விடுதலை. பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியாது, பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம். யாழ் பிராந்தியத்துக்கு புதிய போலீஸ் அத்தியட்சகர். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தினால் நடாத்தப்படும் முயற்சி அமை மற்றும் சிறு வணிக முகாமைத்துவ உயர்தரச் சான்றிதழ் 2023-2024 கற்கரைக்கு விண்ணப்ப முடிவு தேதி நீடிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. உலக உணவு திட்ட பிரதிநிதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் என்கிறவார் ஒரு செய்தி காணப்படுகிறது. குடத்திணையில் ஜுக்திய நடவடிக்கை, 6 பேர் கைது என்கிற செய்தி. வடக்குமான பண்பாட்டாளர்கள் திணைக்களம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் பச்சிலைப்பள்ளி பிரதேசமும் கலாச்சார பேரவையும் இணைந்து நடாத்திய பண்பாட்டு விழா கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது என்றும் அது தொடர்பான படத்துடன் அந்த செய்தி காணப்படுகிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது, இந்திய இழுவை மடி படகுகளால் இலங்கைக்கு 700 மில்லியன் இழப்பு, பதுலையில் விபத்து, 4 உயிரிழப்பு போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. இந்தியன் 2 ஸ்கை டைவிங் மூலம் துபாயில் விளம்பரம், அசத்தியது படக்குழு என்கிற செய்தி. 6 நாட்களுக்கு பாகிஸ்தானில் சமூக வலைத்தளங்களுக்கு தடை. மலேசியா சர்வதேச விமான நிலையத்தில் எரிவாயு கசிவு, 39 பேர் பாதிப்பு. 14 ஆண்டுகளின் பின் ஆட்சி மாற்றம், ரிஷி சுனக் அதிர்ச்சி தோல்வி. பிரிட்டனின் புதிய பிரதமராகிறார் ஹெய்ர் ஸ்டார்மர் என்கிற செய்தி. அட்லாண்டிக்கில் கவிழ்ந்தது குடியேற்றவாசிகளின் படகு, 89 பேரின் உடல்கள் மீட்பு. 200 மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவிய கிஸ்புல்லா என்கிறவார் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது,
கனடா வரலாற்றில் முதல் முறையாக பெண் இராணுவ தளபதி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. மணவள கலை மன்ற அறக்கட்டளை ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோவில் இந்த வாரத்துக்கான மனவள கலை பயிற்சிகள் அறிமுக உரையுடன் இலக்கம் 81 பிரவுன் மீது யாழில் உள்ள அறிவு திருக்கோவிலில் ஆரம்பமாகியது என்கிற ஒரு செய்தி. ஜனாதிபதியின் பதவிக்காலம் விரைவில் புதிய சட்டம் மூலம் கிளிநொச்சி தெற்கு வலயத்தின் புதிய கல்வி பணிப்பாளர் சட்டவிரோத கடலைப்பால் வளங்கள் அழிவடையும் அபாயம். கல்லாறு பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு ஐஸ்போதை மோட்டார் சைக்கிள் மீட்பு 10 பேர் கைது. இடநெருக்கடி காரணமாக மரநிலையில் கற்றல் நடவடிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக ரத்து செய்ய தேர்தல் ஆணைக்குழு ஆளுநர்களுக்கு பணிப்பு. மட்டக்களப்பு விமான நிலையம் அருகே 12 கனிவெடிகள் மீட்பு. கதிர்காமக்கந்தனுக்கு இன்று கொடியேற்றம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஹெகலியாவின் வங்கிக் கணக்குகள் நிறுத்தம். பொலனறுவையில் விபச்சார விடுதி முற்றுகை 11 பெண்கள் கைது. இவை இன்றைய பலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இடம்பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஒரு அடுத்த செய்தியாக உதயனுடைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சாவகச்சேரி மருத்துவமனைக்கு மனித உரிமை ஆணைக்குழு பயணம். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் கண்காணிப்பு பயணம் ஒன்றை நேற்று மேற்கொண்டனர். சாவகச்சேரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் போராட்டம், நோயாளிகளின் திண்டாட்டம். விடுதி நோயாளர்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றம், மருத்துவர்களுக்கு எதிராக மக்களும் ஆர்ப்பாட்டம். சாவகச்சேரி மருத்துவமனையை புதிதாக பொருட்படுத்த மருத்துவ அதிகாரி மருத்துவமனையை மேம்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அவரை இடம் மாற்றுமாறு கூறி யாழ்வா சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் நேற்று தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தீவக போக்குவரத்து பயணிகள் படகுகளுக்கு தர சான்றிதழ் இல்லை. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டு. யாழ்ப்பாணத்தில் 20 ஏக்கருக்கு மேல் சுண்ணக்கல் அகழ்வு ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டு. சம்பந்தன இறுதிச் சடங்கு திருவோணமலையில் நாளை. மீனவர் ஒருவர் சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. 300 ஆண்டுகள் புராதனமான துணவி சிவன் ஆலயம் சீரமைப்புகள் ஆரம்பம். நல்லூர் பெருந்திருவிழா பக்தர்கள் நலனை காப்பதற்கு உரிய நடைமுறையை பேணுக இந்து சமய பேரவை கோரிக்கை. நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவின் போது பக்தர்களின் நலனை பாதுகாப்பதற்காக யாழ்ப்பாணம் மாநகர சபை முறையான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. மன்னாரிலிருந்து மூவர் தமிழகத்தில் தஞ்சம். ஜூலை 9 தேதி நாடாளுமன்றம் கூடும் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தேர்தல்களில் கைவிரல் மை இனி தேவையில்லை, சட்டத்தில் திருத்தம் விரைவில். தேர்தல்களின் போது விரல்களுக்கு மை பூசும் முறைமை இனி அவசியமில்லை என்று ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவர் பௌரகமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளருமான ரோஹண கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். 100,000 வருமானம் பெறுபவர்களுக்கே வரி. தமிழ் முஸ்லீம் ஆதரவு ரணிலுக்கே நிச்சயம், கயாசான் எம்பி தெரிவிப்பு. கல்லாரில் யுக்திய 10 பேர் சிக்கினர் என்கிறதான ஒரு செய்தி. பெரமுனவுடன் சேர ரணில் தயாராக இல்லை, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. ஆணொருவரின் சடலம் மீட்பு. யாழ் போலீஸ் பிராந்திய புதிய அச்சகத்தராக சூரிய பண்டாரு. கடந்த வாரத்தில் டெங்கு 846. நாட்டில் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த வாரத்தில் 846 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் வாக்கு ரணிலுக்கு கிடைக்காது, கர்ஷன தெரிவிப்பு. ஜனாதிபதி உரைக்கு 1 கோடி செலவாம், நாடாளுமன்ற வட்டாரம் தகவல். நாடாளுமன்றம் கடந்த 2 தேதி கூடிய போது சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிரியருக்கு அவதூறு, சந்தேக நபருக்கு பிணை. பிரிட்டன் தேர்தலில் ஈழப்பெண் வெற்றி. ஆஸ்திரேலிய தூதுவர் ரணிலுடன் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. சீன நிதியுதவியில் பசுமையாக மாற்றப்படும் கொழும்பு துறைமுகம். விபத்துகளால் அரசாங்கத்துக்கு அதிக செலவு, வீதி விபத்துகள் சுகாதார அமைச்சுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். ஹாங்காங் தொழில்நுட்பம் இலங்கையில் அறிமுகம் என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நாடுகளின் வளர்ச்சிக்கு சுதந்திரமான பங்கு கூட்டுறவு என்கிறதான ஒரு கட்டுரையும் பிரசுரமாக இருக்கின்றது. கடன் ஸ்திரத்தன்மையில் இலக்கு அடைவு வெற்றியே, நிதிராஜாங்க அமைச்சர் பெருமிதம். உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமனங்களுக்கு அமைவாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சீற்றன் மிக்க பொருளாதார மறுசீரமைப்புகளின் பிரதிபலிப்பாகவே சர்வதேச பிணை முறிதாரர்களுடன் எட்டப்பட்டிருக்கும் கடன் ஒப்பந்த இணக்கப்பாட்டை கருத முடியும். இவ்வாறு நிதிராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். 2 கட்ட அஸ்ஸஸ்ம கணக்கெடுப்பு இம்மாதம். கெகலிய குடும்பத்தின் வங்கிக் கணக்கு முடக்கம்.
புதிய ஜுக்திய 1426 பேர் கைது. போதைக்காக மருந்து பயன்பாடு அதிகரிப்புங்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தேர்தலை பிற்போடின் கலவரங்கள் வெடிக்கும், சித்தார்த்த நம்பி எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் மிக பெரும் கலவரங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக புளொட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது விளையாட்டுப் போட்டிகள் நெருக்கமான அட்டவணையால் மாணவர்களுக்கு பெரும் சுமை. வலயமட்ட போட்டிகள் மற்றும் கோட்டமட்ட போட்டிகள் என்பவற்றுக்கான அட்டவணைகள் தொடர்ச்சியாக ஒழுங்குபடுத்தப்பட்டமையால் மாகாண மாணவர்கள் பெரும் சுமையை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று சம்பந்தனுக்கு அஞ்சலி என்கிறதான ஒரு செய்தி. சாவகச்சேரியில் பாவனைக்கு ஒவ்வாத கடலுணவுகள் அளிப்பு. கிளிநொச்சியில் உள்ள பாடசாலைகளில் நெருக்கடி, மரநிலையின் கீழ் கற்றல்கள். கிளிநொச்சி மாவட்ட கிராமப்புற பாடசாலைகளில் நிலவும் நெருக்கடி காரணமாக மரநிலையின் கீழ் கற்றல் செயற்பாடுகள் நடத்தப்படுகின்றன என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. புதிய கல்வி பணிப்பாளர் கிளி தெற்குக்கு நியமனம். நீர்ப்பாசன வாய்க்கால் சீரமைக்க கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. மஸ்தான் பங்களிப்பில் மைதான புனரமைப்பு என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி. கற்பட்டியில் விவசாய வேலை திட்டம், 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்தியாவுக்கு தாரை வார்ப்பு, மீனவர் பிரச்சினைக்கு தீர்வல்ல கஜேந்திரன் எம்பி வலியுறுத்து. இலங்கையின் ஒரு பகுதியாக காணப்படும் எங்கள் தமிழ் தேசத்தை இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஒருபோதும் இணங்க முடியாது. அவ்வாறானதொரு முயற்சி நாட்டுக்கு செய்கின்ற மிக பெரும் துரோகமாகும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சுகாதார சீர்கேடு, 5 உணவகங்களுக்கு 50,000 ரூபாய் தண்டம். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஹெரோயினுடன் இளைஞர் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை. புதுடில்லிக்கு வருமாறு டக்ளஸுக்கு அழைப்பு, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விடுத்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி. 5 வருடமா 6 வருடமா ஜனாதிபதியின் பதவிக்காலம், விரைவில் புதிய சட்டம் மூலம் என்கிற செய்தி. தாக்கியூரை விட்டு கேள்வி கேட்டவரை கைது செய்வதா போலீசாரின் கடமை, போராடிய மக்கள் கேள்வி. அதாவது இந்த சாவச்சி ஆதரவு வைத்தியசாலை விடயம் தொடர்பாக, என்னுடன் பகையனில் என் மீது காட்டுங்கள், நோயாளர் மீது காட்டாதீர்கள், வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சனா என்கிற செய்தி. சாவச்சிரி வைத்தியசாலை விடயம் நேரில் சென்று ஆராய்ந்த மனித உரிமை ஆணைக்குழுவினர் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. வைத்தியசாலையை மூடி நோயாளிகள் உயிர்களுடன் விளையாடும் வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்கிற செய்தி. ரணிலே வேட்பாளர் மகிந்த ஆதரவு, தினமும் மாறுபடும் மொட்டின் நிலைப்பாடு என்கிறவாறு ஒரு செய்தி. கொட்டும் மலைக்கு மத்தியிலும் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு ஆரம்பம். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க கோரும் மனு பின்னணியில் இருப்பது யார் என கூற வேண்டும். $800 கோடி நிவாரணம் கிடைக்கும் ஜனாதிபதி ரணில் கூறுகிறார். சாவச்சிரி ஆதரவு வைத்தியசாலை குழப்புவோரின் பின்னணி தொடர்பில் ஆராயுங்கள். ஜனாதிபதி தேர்தல் விவகாரம், பல இடையீட்டு மனுக்கள் தாக்கல் போன்ற செய்திகளும் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது. சாவச்சிரி ஆதரவு வைத்தியசாலை குழப்போரின் பின்னணி தொடர்பில் ஆராயுங்கள் என்ற தலைப்பில் அந்த விரிவான செய்தி உட்பக்கத்தில் காணப்படுகிறது. சம்பந்தனின் பூத உடலுக்கு சொந்த மண்ணில் அஞ்சலி, பெருமளவானோர் பங்கேற்பு. நாட்டில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கடன் மறுசீரமைப்பே தீர்வாக இருக்கிறது என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தொழில் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வரை எமது போராட்டம் தொடரும், வேலையேற்ற பட்டதாரிகள் என்கிறவாறு ஒரு செய்தி. புத்தளத்தில் ஆழ்கடலில் ஏற்பட்ட மாற்றம், இறந்து கரையொதுங்கும் கடலாமைகள். கிரவலப்பட்டிய பாரிய அளவிலான உலை எண்ணெய் மோசடி சிக்கியது. கதிராமத்து காட்டுப்பாதை ஊடாக இதுவரை 14,110 பேர் பயணம், 6ஆம் தேதி கொடியேற்றம். மட்டு நகரில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் நடப்பட்ட பாரிய மரத்துக்கு விசமிகள் தீ வைப்பு, மக்கள் கடும் விசனம். சிறுவர் இல்லத்தை மூடிவிடும் தீர்மானத்தினை ஆளுநர் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், தெல்லிப்பிள்ளை இந்து இளைஞர் சங்கம் என்கிற ஒரு செய்தி. பாழடைந்த கிணற்றிலிருந்து யுவதியின் சடலம் மீட்பு, காதலன் தலைமறைவு கிளிவெட்டி பகுதியில் பெரும் பரபரப்பு. போலீஸ் மோப்ப நாய்கள் பிரிவுக்கு நெதர்லாந்திலிருந்து 35 நாய்கள் வருகை என்கிற செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தை பார்த்தால், 14 வருடங்களின் பின்னர் பிரிட்டனில் ஆட்சியை பிடித்த இடதுசாரதிகள், பிரதமராகும் ஹேர்ஸ் டேமர், பச்சைக்கொடி காட்டுவாரா பிரிட்டன் மன்னர் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அட்லாண்டிக்கில் கவிழ்ந்தது குடியேற்றவாசிகளின் படகு, 89 பேரின் உடல்கள் மீட்பு போன்ற செய்திகள் காணப்படுகிறது. இந்த செய்திகளுடன் நாங்கள் அடுத்த ஒரு சிறிய விளம்பர இடவலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle. அடிப்பிடித்த உணவுக் கழிவு எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டாப்.